ஹே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் கைஸ். கைஸ் அந்த பஜாஜோட ஈவெண்ட்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி சண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோமா, அதனால் ஆஸ் யூஷுவல் சண்டே வந்து எல்லோரும் கிளாஸ் வருவாங்க கற்றுக்க. அவங்களுக்காக இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குன்னா, சேலம் மகுனஞ்சோடியில் இருக்குது கைஸ். எடப்பாடிக்கு எடப்பாடி ரைட் திரும்பாமல் லெஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ஏறி இறங்கின உடனே கிரவுண்ட் லெஃப்டில் இருக்கும். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இன்ஸ்டா ஐடி, எனக்கு அதில் டிஎம் பண்ணலாம், நான் ரிப்ளை பண்ணுவேன். கைஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடம் வந்து ஒரு ப்ரைவேட்டான இடம் தான், யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, அதே மாதிரி பப்ளிக்கு உள்ளே வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த இடம் வந்து மகுனஞ்சோடியில் இருக்குது. இது வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ணுற இடம். அதான் கைஸ் இப்போது ப்ரைவேட்டான இடம், அவ்வளோ சீக்கிரம் பப்ளிக் உள்ளே வரமாட்டாங்க. அவங்களுக்கு நாங்கள் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கொடுக்க மாட்டோம், அப்படியே பப்ளிக் வந்தாலும் சொல்லிடுவோம், இந்த மாதிரி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், உங்கள் மேலே வண்டி இது வந்துடும், அதனால் நீங்கள் இங்கே கொஞ்சம் தள்ளி நின்று கூட பாருங்கள் பார்க்குறத இருந்தால். அதே மாதிரி போலீஸும் இங்கே வந்தாலும் சார் சொல்லுவோம், சார் இந்த மாதிரி நாங்கள் ஈவெண்ட்லாம் பண்ணுறோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் வீடியோஸ்லாம், அந்த பஜாஜ் ஈவெண்ட்டு அஃபிஷியலாக பண்ணுறோம், அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணுறோம், காலேஜுக்கு ஸ்டன்ட் ஷோஸ் பண்ணுறோம், எங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், எங்களுக்கு இடம் இல்லை அதனால் ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு வந்தால் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்களும் பார்த்துட்டு சரிப்பா சரி பார்த்து பண்ணுங்கள், யாருக்கு எதுவும் எதுவும் ஆகாமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எதுவும் இதை பார்த்துட்டு ரோட்டில் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க, ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் ஏதாவது உங்கள் ஊரில் இருக்கும் கண்டிப்பாக, அந்த மாதிரி இருக்க இடத்த தேடிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் இந்த டிஸ்க்ளைமர் கைஸ், புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். சிம்பிளாக சொல்லணும்னா ரோட்டில் ட்ரை பண்ணாதீங்க தயவு செஞ்சு. தேங்க்யூ கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு கரூர்லேருந்து எப்பயும் வருவார்ல நித்திஷா அவர், அப்புறம் அவர் வேலை இல்லை, அவரை தெரியும் கரூர்லேருந்து வராரு, இவரையும் உங்களுக்கு தெரியும். ஐயோ என்ன இப்படி உடஞ்சிருக்கு, இதில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, பேக் பிரேக் கரெக்டாக தான் இருக்குது. சரி அடிங்க, அவ்வளோதான், அது ஃபுல்லாக லீக் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே அதில் என்ன இருக்கு போகுது, அதான் ஃபுல்லாக லீக் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே அதில் ஒன்றும் இருக்காது. இல்லை ப்ரோ இப்போ வந்து கொஞ்சம் ஆல்ரெடி கொஞ்சம் இதாகிடுச்சு, ஓரளவுக்கு பழகிட்டோம்ல, இப்போ வந்து பிரேக்கிங்க்குனே சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, பிரேக்கிங் வர வைக்கிறதுக்குன்னு அதை ட்ரை பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க, த்ராட்டில் கொடுத்து வண்டி ஏற்றுறீங்க, ஏற்றினோடனே பிரேக் டேப்பு, திரும்ப வண்டி இறங்கும், திரும்ப த்ராட்டில் பிரேக் டேப் பண்ணுறீங்க, த்ராட்டில் கொடுத்து வண்டி ஏற்றுறோம், ஏற்றுற வரைக்கும் பிரேக்கை பிடிக்க வேண்டாம், ஏறினோடனே பிரேக்கை டேப் பண்ணுங்கள், வண்டி இறங்க பார்க்கும், திரும்ப ஒரு த்ராட்டில், திரும்ப ஒரு டேப்பு, பிரேக்கு பிரேக்கிங் விட்டு விட்டு த்ராட்டில் கொடுத்து இழுத்து ஏற்றிட்டு ஹைட் வருது இல்லை, ஹைட் வந்தோடனே பிரேக் அழுத்துறோம், அழுத்தும் போது வண்டி இறங்க பார்க்கும், இறங்க பார்க்கும்போது திரும்ப த்ராட்டில், திரும்ப பிரேக்கு, பிரேக்கு த்ராட்டில், பிரேக்கு த்ராட்டில், அழுத்துங்க பார்ப்போம். வண்டி ஏறணும் ப்ரோ, பத்தாவது வண்டி நல்லா இழுத்து ஏற்றிக்கோங்க, இன்னும் நல்லா த்ராட்டில் திருவி, ஃபஸ்ட்டு கிளச்சு க்ளோஸ் பண்ணுவீங்க ப்ரோ, த்ராட்டில் பிடிச்சிட்டே வண்டி இழுங்க, த்ராட்டில் கொடுத்துட்டு வண்டி இழுத்ததுக்கப்புறம் கிளச்சை கொடுங்க, த்ராட்டில் கொடுங்க, ஸ்டார்ட் பண்ணிடலாமா, போதும் ப்ரோ ஓரளவுக்கு வந்தால் போதும், பிரேக்லேருந்து கால் எடுக்காதுங்க, கால் எடுத்தால் தான் விழுகுங்க, ஸ்டேரிங் திருப்பக்கூடாது, எல்லாம் அவ்வளோதான், ஸ்டேரிங் திருப்பக்கூடாது, அதே மாதிரி நல்லா நிமிர்ந்து உட்காருங்க, கை இப்படிலாம் மடங்கக்கூடாது, கை இப்படி நேராக வச்சு இழுக்கணும் ப்ரோ, இப்படி இல்லை ப்ரோ, அது கை இப்படி போகுது ப்ரோ, இறங்கும் போது அப்படி போச்சுன்னா மணிக்கட்டுலாம் அடி விழுந்துடும் ப்ரோ, இழுத்துக்கோங்க, இழுத்ததுக்கப்புறம் கையை நார்மலாகவே வச்சுக்கோங்க, அப்படியே வச்சுக்காதீங்க, வண்டி நல்லா ஏறட்டும், வண்டி நல்லா ஏறட்டும், இன்னும் நல்லா த்ராட்டில் கொடுங்க, ஒன்றும் ஆகாது, வண்டி நல்லா ஹைட் ஏறினதுக்கப்புறம் பிரேக்கு, வண்டி நல்லா ஹைட் ஏறினதுக்கப்புறம் பிரேக் அடித்தா போதும், அதுக்கு முன்னாடியே பிரேக் அழுத்தாதீங்க, இன்னும் நல்லா வண்டி ஹைட் ஏற்றுங்க, இன்றைக்கெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சிடலாம், திருப்புங்க திருப்புங்க, ஆ
என்ன நல்லா ஏட்டு வண்டி, இன்னுமே ஹைட் ஏற்றணும், இன்னுமே ஹைட் ஏற்றலாம், இன்னமும் ஏற்றிட்டு திரும்ப பிரேக் அழுத்திட்டு திரும்ப த்ராட்டில் கொடுங்க. ஏன் விட்டுறீங்க வண்டியை? வண்டி த்ராட்டில் ஏறணுன்னே விட்டுறீங்க, விடாதீங்க. ஒரு டேப் பண்ணிட்டு திரும்பவும் த்ராட்டில் கொடுங்க, போவோம். ஆ, அதே தான் வண்டி ஏறினதுக்கப்புறம். வண்டி நல்லா ஏறுது இல்லை, ஏறனே ஒரு பிரேக் அழுத்துறோம்ல, அதுக்கப்புறம் திரும்பவும் மறுபடியும் த்ராட்டில் திரும்பவும் போவோம். வண்டி திரும்பவும் வண்டி ஓவராக ஏறுதா, திரும்பவும் ஒரு தடவை பிரேக்கு. இப்போ அழுத்தி பிடிக்காதீங்க, டேப் பண்ணி டேப் பண்ணி விடுங்க, அப்போ தான் வண்டி ஏறும். ஆ, அவ்வளோதான், அதே தான். நீ பேடு பாருங்க, கொண்டு வந்திருக்கேன், போய் வேணா எடுத்துக்கோங்க. வண்டி ஏற்றோம், வண்டி ஏற்றோம். இப்போ இல்லை, வேண்டாம், போகலாம். எப்படின்னு சொல்கிறேன், கிளச்சு க்ளோஸ் பண்ணிட்டு த்ராட்டில் திருவி பிடிச்சிக்கோங்க. த்ராட்டில் அக்சிலேட்டரை திருவி பிடிச்சிட்டு வண்டி இழுத்ததுக்கப்புறம் கிளச்சை விடுங்க. வண்டி மேலே வருதா? மேலே இவ்வளோ ஹைட்டு வருது இல்லை, வந்தவொடனே ஒரு தடவை பிரேக் டேப்பு, திரும்பவும் வண்டி இறங்குதில்லை, பிரேக் அழுத்துனதுக்கு அடுத்து திரும்பவும் த்ராட்டில் கொடுங்க. வண்டிக்கு வந்துடும், போவோம். திரும்பவும் ஹைட்டு ஓவராக ஏறும், அப்போ திரும்பவும் ஒரு தடவை பிரேக்கு. த்ராட்டில் பிரேக்கை டேப் பண்ணுறோம், த்ராட்டில் பிரேக்கை டேப் பண்ணுறோம், அவ்வளோதான். நல்லா நவுந்து உட்காந்துக்கோங்க, நல்லா கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுங்கள் பாப்போம். இன்னும் கொஞ்சம் த்ராட்டில் கொடுத்து ஏற்றுங்க வண்டியா, இன்னும் கொஞ்சம் த்ராட்டில் சேர்த்து கொடுத்து இழுத்துக்கோங்க. காற்று எவ்வளோ இருக்கு? குறைங்க குறைங்க குறைங்க, காற்று குறைங்க. வந்தவுடனே ஜீரோ சர்க்கிள், காற்று குறைக்கணும், அதுதான் மெயின். மெதுவாக பண்ணுங்க ப்ரோ, ஒன்றும் ஒன்றும் தப்பு இல்லை, இறங்கினா ஒன்று. உங்களுக்கு எந்த அளவுக்கு காற்று கம்மியாக இருக்குதோ அந்தளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ அழுத்துங்க பாருங்கள், சொல்கிறது மட்டும். த்ராட்டில் இன்னும் கொஞ்சம் சேர்த்தியே கொடுத்துக்கோங்க, வண்டி மேலே வரும். இப்போ லைட்டு வருது இல்லை, வந்தவுடனே திரும்ப ஒரு பிரேக், பிரேக் ஒரு அழுத்துங்க, ஒரு அழுத்து அழுத்தினோடனே வண்டி இறங்க பார்க்கும். இறங்க பார்க்கறதுனாடி திரும்ப ஒரு த்ராட்டில், திரும்பவும் ஹைட்டுக்கு வந்துடும் போவோம். ஓவர் ஹைட்டாக இருக்குல்ல, திரும்ப ஒரு தடவை பிரேக் டேப்பு, அவ்வளோதான். த்ராட்லி பிரேக் டேப்பு, த்ராட்லி பிரேக் டேப். ஒரே நிமிஷம் நவருங்களா, எப்படின்னு சொல்கிறேன். இந்த பக்கம் வந்துடுங்க, ஃபுல்லாக நவுந்து உட்காடுறமா. அந்த பக்கம் பிரேக்கில் கால் ரெடியாக இருக்கா? ஃபஸ்ட்டு ஒரு த்ராட்டில் கொடுத்து வண்டி ஏற்றுறமா. இந்த ஃபஸ்ட்டு ஏற்றுறது த்ராட்டில் கொடுத்துட்டு ப்ரோ, அப்படியே நீங்களும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு க்ளச் க்ளோஸ் பண்ணுறோம் ப்ரோ, த்ராட்டில் கொடுத்துட்டு பாதி கொடுத்துருங்க, வண்டி ஏறும். இவ்வளோ ஹைட்டு வருது இல்லை, ஏறினோடனே ஒரு டைம் பிரேக்கு டேப்பு. ஆ, இந்தா காலை மட்டும் பாருங்க, காலு த்ராட்டில் மட்டும் பாருங்க. ஃபஸ்ட் த்ராட்டில் ஒரு டேப்பு, ரெண்டு டேப்பு, மூணு டேப்பு. ஃபஸ்ட் த்ராட்டிலா? இந்தா ஒரு டேப்பு, ரெண்டு. வண்டி ஏற்றிக்கோங்க, ஓவராக வருதுங்கிறப்ப பிரேக் ஒரு தடவை டேப்பு, திரும்ப வண்டி இறங்கும். ஓவராயிருச்சுன்னா அப்படியே பிரேக் அழுத்தி பிடிச்சிக்கோங்க, அழுத்தி பிடிச்சா வண்டி அப்படியே இறங்கிக்கும், புரியுதா? ஃபஸ்ட் த்ராட்டில் நல்லா கொடுத்து ஏற்றிக்கோங்க வண்டியை. ஆ, அவ்வளோதான், அவ்வளோதான். பிரேக்கு ஃப்ரீயாக விட்டுருங்க ப்ரோ, ஃபஸ்ட்டு பிரேக்கை ஃப்ரீயாக விட்டுருங்க. வண்டி ஏறுது இல்லை, இழுத்து பிடிச்சி ஏற்றுறீங்கல்ல, ஏற்றுனதுக்கப்புறம் வண்டி ஓரளவுக்கு ஹைட்டு வருதுன்னு நமக்கு தோணும்ல, அப்போ பிரேக் லைட்டாக ஒரு தடவை டேப்பு, வண்டி இறங்க பார்க்கும், திரும்ப த்ராட்டில் திரும்ப ஒரு டேப், அவ்வளோதான். புரிஞ்சுதா?
த்ராட்டில் இன்னும் கொஞ்சம் கொடுத்து ஏற்றிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் த்ராட்டில் சேர்த்து கொடுத்து கூட வண்டி ஃபஸ்ட்டு ஏற்றிக்கோங்க, ஃபஸ்ட் ஹைட்டு. அப்புறம் அப்படியே திருப்பி பிடிங்க, ஏறுது இல்லை, ஏறுற த்ராட்டிலே அப்படியே வச்சுக்கோங்க. எவ்வளோ த்ராட்டில் கொடுத்து ஏற்றுறீங்களோ அவ்வளோ த்ராட்டிலே வச்சுட்டு பிரேக் ஒரு தடவை டேப் பண்ணுங்கள். வண்டி ஏறின வண்டி அப்படியே இறங்க போக்கும், திரும்ப ஒரு தடவை த்ராட்டில், திரும்ப ஒரு தடவை பிரேக்கு, அவ்வளோதான், முடிச்சிடலாம் இன்றைக்கி. லெஃப்ட் சைடே தான் போதா? அப்படி இல்லைன்னா கால்லேயே ரொம்ப வெயிட் கொடுத்தாலும் அப்படி சாயும் ஒரு பக்கமா. சும்மா சப்போர்ட்டுக்கு வச்சுக்க வேண்டியதான் காலை. ஆ, கொஞ்சம் உட்காந்தே கூட வண்டி ஏற்றிக்கோங்க, ஜஸ்ட் காலை சும்மா சப்போர்ட் மாதிரி வச்சுக்கோங்க. அதான் அதான் தான், அழுத்தாதீங்க அந்த காலில், வெயிட் அழுத்தாதீங்க, சும்மா தரைச்சிக்கோங்க. ஹே ஹாய் ஃபஸ்ட்டு ப்ரோ, இப்போது என்ன ஸ்டெப்புன்னு சொல்லிடுறேன். இப்போது வண்டி பாப்ப பண்ணுறதுலாம் ஓகே, சூப்பர் தான், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ எப்படி ட்ராவல் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், நோருங்களேன். நீங்கள் அந்த பக்கம் நின்று என் காலும் என் த்ராட்டிலோட பவர் மட்டும் பாருங்கள், நான் கொடுக்குறேன்ல த்ராட்டில் எவ்வளோ கொடுக்குறேன், எப்படி பிரேக்கை டேப் பண்ணுறேன், அது மட்டும் பார்த்துக்கோங்க. நல்லா நவுந்து உட்காந்துக்கணும் அந்த பக்கம், அந்த பக்கம் ஃபுல்லாக நவுந்து உட்காந்துக்கணும், வெயிட்டு சும்மா காலில் சப்போர்ட்டு கொடுத்துக்கணும். கிளச் க்ளோஸ் பண்ணுறோமா, த்ராட்டிலா ஒரு விரலில் கிளச்சு பிடிச்சிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு விரலில் பிடிச்சி பிடிச்சி பழகிக்கோங்க. கிளச்சு க்ளோஸ் பண்ணிட்டு த்ராட்டில் ஃபஸ்ட்டு வந்து வண்டி ஹைட் ஏற்றிக்கணும், இந்தா ஃபஸ்ட்டு ஹைட்டு ஓகேவா? பிரேக்கை டேப் தான் பண்ணும், ஹைட் ஏற ஏற கொஞ்சம் பயம் இருக்கும், ஒரு ரெண்டு டைம் முழுந்துட்டு சரியா போயிடும். லைட்டாக தான் ஏறுது, அதுக்கு மேலே போயிடுவோம், விழுந்துருவோமோ தான் பயம். கண்டிப்பாக உழுவோம், உழுவாமல் பண்ண முடியாது, ஆனால் அந்த அளவுக்கு ரிஸ்க் இல்லாமல் பண்ணிக்கலாம். இந்தா த்ராட்டில் கால் மட்டும் பாருங்க, ஓகேவா? புரியுதா? வாங்க, ஜஸ்ட் த்ராட்டில் கொடுத்து வண்டி மூவ் ஆன்லேயே இருக்கணும், ஓவராக ஏறக்குள்ள ஒரு டைம் டேப் பண்ணி அது போயிட்டு டேப் பண்ணி விட்டுட்டு நம்ம கொடுத்து நம்ம வண்டி வேறு மேலே ஏறுதில்ல, டேப் பண்ணும்போது என்ன ஆகுனா ஓவராக வண்டி பாப்ப போகும்போது நம்ம ஒரு டைம் பிரேக் டேப் பண்ணும்போது வண்டி இறங்கும், திரும்ப நம்ம த்ராட்டில் கண்ட்ரோல் இருக்கிறனால திரும்பவும் வண்டி மேலே வரும், திரும்பவும் பிரேக்கை டேப் பண்ணோன்னா திரும்பவும் வண்டி இறங்கும். இதுதான் வீலியோட கான்செப்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லையே, மெதுவாக பண்ணும். பிக் ஃபேன் ப்ரோ, நல்லா இருக்கேன்டா, நீ நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? என்ன இவ்வளோ தாமதமாக வர? என்ன தலை, என்னாச்சு? டேய், எங்கடா அந்த வண்டிக்காரன்? வாங்க ப்ரோ, கத்துட்டு மொத்தத்தி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சைக்கிள் ஓ, அந்த மாதிரி
ஓகேவா? ஓகே ப்ரோ. ஆனா லெஃப்ட் தான் ப்ரோ. லெஃப்ட் போதா? லைட்டா இல்ல வெயிட் அந்த பக்கம் குடுக்காம இந்த பக்கம் குடுத்து பாருங்க. இல்ல நல்லா இல்ல நல்லா அந்த பக்கம் நவுந்து உட்காருங்க. வண்டி ரைட் தள்ளினாலே வண்டி அந்த பக்கம் போவாது. இந்த பக்கம் போகாம அந்த பக்கம் தானே போகுது. அப்ப ஃபுல்லா அந்த பக்கம் நவுந்து உட்காந்துட்டு வண்டி மட்டும் இந்த பக்கம் விட்டுருங்க. பிரேக்ல கால் ரெடியா இருந்தா போதும். ஓகேவா? அப்படிதான் போதா? இல்லை எனக்கு அப்படி தெரியல, உங்களுக்கு எப்படி தெரியுது? எனக்கு எதுவும் தெரியலக்கா. உங்களுக்கு கொனையாக போகிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஏன் அப்படி போகுதுன்னு தெரியல எனக்கு. இப்படி போத வண்டி. சரி அட் நீங்கள் பார்த்துக்கலாம். காற்றும் குறைச்சாச்சு, வேறு என்ன பிரச்சனையாக இருக்கும்? வண்டியில் பிரச்சனை, அதான் சொல்கிறேன். நான் பொசிஷன் சொல்லிடுறேன், எல்லோரும் பண்ணுற சேம் பொசிஷன் தான். நல்லா ஃபுல்லாக நவுந்து உட்காருங்க. அந்த பக்கம் உட்காண்டமா? கிளச்சு க்ளோஸாக தாட்டலா? அதே மாதிரி இழுக்கும் போது ஒரு பக்கமாக வெயிட் கொடுக்காதீங்க, ரெண்டுலேயும் ஈவனாக வெயிட் கொடுத்து இழுத்துக்கோங்க. அப்படி கூட அப்படி பண்ணால் கூட ஒரு பக்கம் சாயும். இப்போ ஓகேவா? ரெண்டு மூணு தான், ஒன்று காற்றை குறைக்கிறது, இல்லைனா சைடாக உட்காருது, இல்லைன்னா வெயிட்டை ஒரு பக்கமாக கொடுத்தா மட்டும்தான் வண்டி அந்த பக்கம் இந்த பக்கம் ஆப்போசிட்டாக நமக்கு சொல்கிறது கேட்காமல் பண்ணும். அப்போ என்ன பண்ணுன்னா மூணையும் பார்த்துக்கோங்க. இப்போ பிரேக்கை டேப் பண்ணுறது எப்படி பண்ணுறீங்கன்னா, வண்டி ஏற்றிட்டு வண்டி ஓவராக வருதுங்கிறப்ப மட்டும் ஒரு தடவை டேப் பண்ணுங்கள். அது வரைக்கும் பிரேக்கை மிதிக்காதீங்க. இது வரைக்கும் பண்ணதோட இப்போ மாற்றிக்க வேண்டியதான் அப்படியே. அடியா என்ன, நீங்கள் வண்டி பறந்துக்கிட்டே இருக்குது. தூக்கிட்டு ப்ரோ, முதல் பிரேக் பண்ணுறதுல பிரேக் மட்டும் ரெண்டாம் டாப் பண்ணுறதுல ரெண்டாம் டாப் மட்டும் அடுத்து பிரேக் பண்ணுறது அதுக்கு இனிமேல் நடக்கும். ஆனால் அதுக்கு என்ன பண்ணு, பிரேக்கை டேப் பண்ணிட்டே இருக்கணும் விடாமல். அப்படி இல்லைன்னா ஹைட்டு தெரியாமல் நமக்கு டேப் பண்ண தெரியலனா விட்டு 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 டேப் பண்ணிட்டே இருங்க. ஏறினதுக்கப்புறம் அப்படி கூட கண்ட்ரோல் ஆகிரும். அப்புறமா நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் கூட டேப் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த டைமிங் மிஸ் ஆகுது. அப்போ என்ன பண்ண, விட்டு 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 பிரேக்கு டேப் பண்ணிட்டே இருங்க. உழுவாமல் கற்றுக்க முடியாது. வாங்க 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 ராஜாபுரத்துலாம் பார்க்காதீங்க, அண்ணன் முடிக்கிங்க, இந்த பக்கம் வந்துடுங்க, பார்க்காதீங்க, பார்த்தா பயம் வந்துடும். இன்னும் கொஞ்சம் திராட்டில், இன்னும் கொஞ்சம் திராட்டில் கொடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கொடுங்க, வண்டி நல்லா ஆகிட்டே இருக்கும். ஏறினவுடனே பிரேக்கை விட்டு 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 டேப் பண்ணிட்டே இருங்க. அழுத்தி பிடிச்சிட்டு வண்டி போயிட்டே இருக்கும். ஏன் பயமாக இருக்கா? வாங்க பா. என்ன சண்முகம், ப்ராக்டிஸ் பண்ண சொன்னால் என்னடா பண்ணிட்டுக்கிறேன்? யாரு இவன், யாருடா கோமாளி? போலாமா? அங்க போயிடலாமா? அப்படி இல்லைனா இப்படி பண்ணுங்கள். ஃபஸ்ட் த்ராட்டில் கொடுத்து ஹைட் ஏற்றி பிரேக் பண்ணி இறக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு க்ளச் க்ளோஸ் பண்ணி த்ராட்டில் கொடுத்துட்டு வண்டி ஹைட் ஏற்றி பிரேக் அழுத்தி பிடிச்சி இறக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹைட் பயம் போயிடும். அதுக்கப்புறம் வேணால் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸ்டே
சரி இந்த பக்கம்லாம் திருப்ப கூடாது ப்ரோ, அந்த பக்கம் ஃபுல்லாக நவுந்து உட்காந்து அந்த பக்கம் நவுந்து உட்காந்து ஓகேவா, அந்த பக்கம் ஃபுல்லாக நவுந்து உட்காந்துட்டு ஸ்டேரிங்லாம் ஆட்டக்கூடாது, நேராக ஏற்று நேராக இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் வண்டி இழுத்து ஏற்றுங்க, வண்டி பவரில் ஏறுது, நீங்கள் தான் பண்ணணும், வண்டி பண்ணக்கூடாது, வண்டி பண்ணக்குள்ளே நமக்கு மிஸ் ஆகும், அதே நம்ம பண்ணக்குள்ளே மிஸ் ஆகாது, சிம்பிளான விஷயம். வண்டியை புஷ் பண்ணி வண்டி இழுத்துக்கோங்க, நீங்கள் வண்டி பவர்லேயே ஏறுத்துன்னு விட்டுறீங்க, நீங்கள் கொஞ்சம் புஷ் பண்ணி இழுத்துக்கோங்க, டக்குன்னு வண்டி மேலே வந்துடும். என்ன ப்ரோ பிரேக் போடுற மாதிரி இல்லை, வண்டி ஏறினா தான் ப்ரோ பிரேக் போடுறதே வரும், நமக்கு வண்டி இந்த ஹைட்லேயே நீங்கள் சர்ருன்னு இழுத்துட்டு போயிடுறீங்க, அப்படி பண்ண வேண்டாம், வண்டி நல்லா ஃபஸ்ட்டு ஹைட் ஏற்றுக்கு, நின்ன இடத்துலேருந்து ஏற்றிக்குங்க, நின்ன இடத்துலேருந்து ஏறினா கூட இங்கேருந்து அந்த மூடி வரைக்கும் போய் கூட வண்டி மேலே வரும். அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் த்ராட்டில் சேர்த்து கொடுத்து பாருங்கள், இன்னும் வண்டி ஏறணும் ப்ரோ, இந்த 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 ஹைட்டில் பிரேக் பிடிக்க தேவையில்லையே, அதே போயிடும் இல்லை சருன்னு. அடே 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 ஏன்டேங்கடா இவனே, அங்கே பண்ணிக்கோ, அவர் பார்த்துக்கோ, அவர் மேலே விட்டுருவார், பார்த்து பத்தனா பண்ணு. பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் யார், இங்கேருந்து வரீங்க? சிவகங்கையா? எவ்வளோ நேரம் ட்ராவல் ப்ரோ? 3.5 மணி நேரம். 3.5 மணி நேரமா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்த தடவை இங்கேயே வந்து ஸ்டே பண்ணிடுங்க, நைட்டு ஸ்டே பண்ணிட்டு கூட காலைல வந்துடுங்க, ஏன்னா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, அதுக்கு தான். இப்போது இதிலே கற்றுக்கிறீங்களா? அப்படி போட்டு வந்துடுறீங்களா? அதான் போட்டிங்கன்னா தான் பெஸ்ட்டு, ஏன்னா வண்டி பளிச்சுன்னு இருக்குது, ஏதாவது ஒன்று அடிபட்டுருப்போது, இல்லைனா இன்றைக்கி ஸ்டாபிக் கற்றுக்கிறீங்களா, அடுத்த வாரம் கூட நம்ம வீலி கட்டிச்சிக்கலாம், இல்லை வீலியை கற்றுக்கிறீங்களா? புரியல, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. சரி, ஒரு 2 நிமிஷம் இவங்களை உட்காரச்சிட்டு அடுத்து நீங்கள் அவங்க 2 பேர் பண்ணிக்கலாம். ஆ ப்ரோ, அப்படியே 3 பேர் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அவங்க 3 பேர் பண்ணிட்டோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அவங்க 3 பேர் பண்ணிட்டோம், கொஞ்ச நேரம் உட்காருங்க, ஒரு 1/2 ஹவர் ஒரு 1/2 ஹவர்